அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜெபசெல்வி ஆசிரியை, தனலட்சுமி பள்ளியில் பணிபுரிகிறேன். 10ஆம் வகுப்பிற்கான தமிழ் பாடத்தில் உள்ள இயல் 2ல் உள்ள உரைநடையை பற்றி நாம் இப்பொழுது படிக்க வந்துள்ளோம். கேட்கிறதா என் குரல் என்று காற்று இங்கு கூறுவது போல இந்த உரைநடை அமைந்துள்ளது. காற்று நமக்கு உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானது. தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், உணவு இல்லாமலும் சில நாட்கள் நம்மளால் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட நம்மால் வாழ முடியாது. காற்று மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த காற்றை பற்றி தான் பாடத்தில் படிக்க உள்ளோம். காற்று மனிதா மனிதா என்று அழைப்பது போல இங்கு இருக்கிறது. ஏன் அப்படி கூப்பிடுகிறது? மனிதன் தானே காற்றை மாசுபடுத்துகிறான், அதனால் மனிதனை பார்த்து அது கேட்கிறது. காற்று நாம் மூச்சு விடுவதற்கு பயன்படுகிறது. மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகிறோம். இதனால்தான் நாம் வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு காற்று ஆகும். காற்றை நாம் கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். மெய்யால் என்றால் நம் உடல் உறுப்புகளால் நம்மால் உணர முடியும். காற்றினால்தான் நமக்கு பருவ மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இக்காற்றை பற்றி தான் இப்பகுதியில், காற்று தன்னை பற்றியே கூறுவது போல இப்பகுதி அமைந்துள்ளது. காற்று நமக்கு மின்சாரம் தயாரிக்கவும் பயன்படுகிறது. மின் ஆற்றலை உருவாக்குகிறோம். காற்று எங்கு அதிகமாக வீசுகிறதோ அங்கு இதை போல காற்று ஆலைகள் உருவாக்கி அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே வாழ்நாள் நீடிக்கும் என்கிறார். நாம் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது மூச்சை உள்ளே இழுத்து ஒரு நிமிடம் கழித்து வெளியே விடும் பொழுது நம்மளுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் கூறியுள்ளார். ஔவையார் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று காற்றை பற்றி கூறியுள்ளார். வாயுதாரணை என்கின்ற அதிகாரத்தில் இவ்வாறு கூறியுள்ளார். அதாவது மூச்சு நாம் உள்ளே இழுத்து விடும் பொழுது அந்த காற்றானது நாம் செரிமானத்திற்கும் பயன்படுகிறது, நம்மளுடைய ஆயுள் பெருக்கம் அதனால் உண்டாகுமாம் என்று ஔவையார் அவர் எழுதிய குறள் 49வது குறளில் கூறியுள்ளார். பல பெயர்களில் நான் உங்களில் பெயருடன் ஒரே ஒரு செல்ல பெயரும் உங்களுக்கு இருக்கலாம் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு அம்மா ஒரு பெயர் வச்சுருப்பாங்க, கூப்பிடுவது செல்லமாக கூப்பிடுவாங்க. அதே போல தான் காற்றுக்கும் பல பெயர்கள் உண்டு. காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்கள் மற்றும் பருவநிலை, சூழல், வீசும் காற்றினுடைய வேகத்தை பொறுத்தும் இக்காற்றிற்கு பல பெயர்களை வைக்கின்றன. தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று
இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல பெயர்களால் காற்று அழைக்கப்படுகிறது. காற்றினுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா தென்றல். தென்றல் என்பது மிக மென்மையாக வீசக்கூடியது தான் தென்றல். அதே போல் வீசக்கூடியது தான் பூங்காற்று. அடுத்தது கடல் காற்று. கடல் ஓரமாக நாம் பெறக்கூடிய காற்று கடல் காற்று. அடுத்தது பனிக்காற்று. மிகுந்த குளிர்ந்த பகுதியில் வீசக்கூடிய காற்று பனிக்காற்று. வாடைக்காற்று. வாடைக்காற்றும் பனிக்காற்றை போலவே மிகுந்த குளிர்ச்சி அளிக்கக்கூடியது வாடைக்காற்று. மேல் காற்று என்பது மேல் நோக்கி வீசக்கூடிய காற்று மேல் காற்று எனவும், கீழ் நோக்கி வீசக்கூடிய காற்று கீழ்காற்று எனவும் கூறுகிறோம். புழுதிக்காற்று என்பது காற்றினுடைய வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்பொழுது புழுதிகள் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு காற்று செல்கிறது, அதை புழுதிக்காற்று என்று சொல்கிறோம். ஆடிக்காற்று. ஆடிக்காற்று என்றால் ஆடி மாதத்தில் வீசக்கூடிய காற்று. கடுங்காற்று. கடுங்காற்று என்பது வேகமாக வீசக்கூடிய காற்று. புயல் காற்று என்பது அதிவேகமாக வீசக்கூடியது தான் புயல் காற்று. பேய்காற்று என்றால் மிக அதிகமாக வீசக்கூடிய காற்றிற்கு பெயர் பேய்காற்று என்று கூறுகிறோம். அடுத்ததாக சுழல் காற்று. சுழல் காற்று என்பது சுற்றி வீசக்கூடிய காற்று. காற்றே சுழன்று அடிக்கும், அப்படி அடிக்கக்கூடிய காற்றுக்கு பெயர் தான் சுழல் காற்று. இப்போ நான்கு திசைகளிலிருந்தும் காற்று வீசுகிறது. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றிற்கு பெயர் கொண்டல். இந்த கொண்டல் காற்று குளிர்ச்சி தருகிறது, இன்பத்தையும் தருகிறது. அதே போல் இந்த கொண்டல் காற்று மூலமாக மழை பொழிகிறது, ஆதலால் இதற்கு மழைக்காற்று என்றும் கூறுவர். மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. இக்காற்றுக்கு பெயர் கோடை காற்று. கோடை என்றாலே வெப்பம். வெப்பம் அதிகமாக இருப்பதனால வெப்பக்காற்று என்று பெயர். வடக்கு பகுதிக்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. பனிப்பகுதியில் வீசக்கூடிய காற்று. வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று பனிப்பகுதியில் வீசக்கூடியது. இதை ஊதை காற்று என்று கூறுவர். அதிக குளிர்ச்சியாக இருப்பதால் இதை ஊதை காற்று என்று சொல்லலாம். தெற்கு பகுதியிலிருந்து வீசும்போது அதற்கு தென்றல், அதாவது அது மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு வருகிறது. ஆதலால் இதை இளந்தென்றல் காற்று என்று கூறுவர். இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா பல பட்டடை சொக்கநாதர் நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று தென்றல் காற்றை பற்றி இலக்கியத்தில் அழகாக கூறியுள்ளார். கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா நதியில் விளையாடி கொடியில் தலைசி நடந்த இளந்தென்றலே என்று அழகாக இந்த கவிஞர் தென்றலை வர்ணித்து பாடலாக, திரைப்பட பாடலாக பாடியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். இதில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்துமே காற்றை வச்சு தான் இயக்கப்படும். பாய்மர கப்பல்கள் எல்லாம் வந்து எப்படி காற்று வீசுகிறதோ அந்த திசையை நோக்கி தான் பயணம் இருக்கும். ஆதலால் இதுக்கு காற்று வந்து பயன்படுகிறது. நாவாய் படகு, படகு கப்பல்,
பாய்மர கப்பல் இவையெல்லாம் ஓட்டுவதற்கு காற்று எந்த திசையில் நோக்கி போகிறதோ அதை நோக்கி பயணம் செய்வர். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ கரிகால சோழன் தன்னுடைய அவருடைய வரலாற்றில் வழி என்பது காற்று, காற்றை ஒட்டியே தொழில்களை நடத்துவோர். அப்போ அந்த நாவாய் என்பது கப்பல், கப்பல் செல்வதற்கு காற்று எந்த திசையில் போகிறதோ கப்பலை செலுத்துவார்கள். மழை தருவேன் நான் என்று காற்று கூறுகிறது. பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தரக்கூடியது காற்று. தென்மேற்கு பருவக்காற்றாகவும் வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர வைத்து மழையாக பொழியச் செய்கிறது. கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லக்கூடிய காற்று வெற்றிடத்தை நிரப்பியும் பருவக்காற்றாக மாறுகிறது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன் என்று கூறுகிறது. இந்த பருவமழை காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று நம்மளுடைய வேளாண்மைக்கு உதவுகிறது. ஆற்றலாக நான் என்று காற்று கூறுகிறது. என்னென்ன ஆற்றலாக காற்று இருக்கிறது? உயிர் வழி தந்து உயிர்களை காக்கின்றது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை உணவு உற்பத்திக்கு பயன்படுகிறது. உணவு உற்பத்தி செய்யும் பொழுது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்கிறது. விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகிறது. பூவின், தேனின், கனியின், தாவரத்தின், உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியின் உயிர்ச்சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகிறேன் என்று காற்று கூறுகிறது. அது மட்டுமல்ல, நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் காற்று பயன்படுகிறது. காற்று மாசுபாடு எவ்வாறு ஏற்படுகிறது? இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை? காற்று மாசுபடுவதனால் தோல் பாதிக்கப்படுகிறது, ஓசோன் ஓட்டை, அதே போல் அமிலமழை பொழிகிறது, உயிரினங்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுகிறது, அதோடு நீரும் மாசுபடுகிறது, உயிரினங்களுக்கு பல நோய்கள் வருகிறது. காற்றினுடைய பயன்கள். காற்று பருவக்காற்றாக மாறுவதால் மழை பொழிகிறது, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது, விதைகள் பரவுவதற்கும் உதவுகிறது, மின்னாற்றல் தயாரிக்க உதவுகிறது. காற்று எவ்வாறு மாசு அடைகிறது? தொழிற்சாலையிலிருந்து வரும் புகைகளாலும் குப்பைகள், நெகிழி பைகளை எரிப்பதனால் வரக்கூடிய புகைகள், வான ஊர்தி வெளியிடும் புகை, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டி ஆகியவற்றின் மூலமாக காற்று மாசுபடுகிறது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அனைவரும் மரம் நடுதல் வேண்டும். குப்பைகளை எரித்தல் கூடாது. விறகுகளை பயன்படுத்த கூடாது. மின் ஊர்திகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் மரம் நடுவோம், மழை பெறுவோம், காற்று மாசு அடையாமல் பாதுகாத்து கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 தேதி உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம்.
ஆனால் காற்று என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் என்று கூறுகிறது. ஆம், நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் காற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் காற்றினுடைய ஆசையும் ஆகும். நம்மளுடைய எதிர்காலம் நலமாக இருக்க நாம் அனைவரும் காற்றை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இதுவரை நாம் காற்றின் பயன்கள், காற்று எவ்வாறு மாசுபடுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், காற்றினுடைய பல பெயர்களை பற்றி அறிந்தோம். உங்களுக்கான சிறுவினா, சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. நன்றி.